கார்த்திகை மறைந்து கனமழை ஓய்ந்து விட்ட காலமதில் எம் பாவ வாழ்விலிருந்து எமக்கு விடுதலை தருவதற்காய் ஐயம் நீக்கி நாம் என்றும் ஒற்றுமையாய் ஓர்மறையாய் வாழ்ந்திட வேண்டுமென்ற இறை தந்தையின் விருப்பத்தை ஏற்று கருணை வடிவிலே மார்கழி குடிலினிலே மாட்டு கொட்டிலே மனிதனாய் பிறந்த மாபெரன் இயேசுபாலனை என் உள்ளத்திலே வரவேற்று இணைகின்றேன் உங்களுடன் என் கவி வரிகளுடன். விடியலின் ஒளியொன்று விடுதலை தந்திட ஆவியால் கருவாகி அன்னை மரியின் உதரத்தில் உருவாகி மண்ணுலகில் பிறந்த இந்நன்னாளில் நத்தார் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் உங்களுடன். வானத்து எல்லையெங்கும் வண்ண பூச்சொரியும் கார்கால ஓர் இரவு களிப்பான மார்கழியில் இவ் உலக இருளகற்ற நம் பாவம் தன்னை மீட்க காலத்தின் தேவைக்காய் எமக்காக பிறந்தவரை உலக மீட்பரை எம் உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்புடன் வரவேற்போம். ஆயுதமே வேதமாக அடக்குமுறையே கொள்கையாக அன்பை வெறுப்போர்க்கு நட்பண்பினை தருவதற்காய் ஆணவத்தின் பிடிதனிலே அல்லல் படும் மக்களின் விடுதலைக்காய் எம் மண்ணில் பிறந்த பாலகன் இயேசுவை அன்போடு வரவேற்போம் எம் உள்ளத்தில் இல்லத்தில். மனிதத்தை தொலைத்துவிட்ட மகத்தான பூமியிலே தனி மனித நேயத்தை தரணியெங்கும் விதைப்பதற்காய் வன்முறைகள் சூழ்ந்த மனித மாண்புகள் அளிக்கப்படுகின்ற துன்பநிலை மாறி இன்ப நிலை உருவாக மாட்டு தொழுவமதில் மனிதனாய் பிறந்திட்ட பாலகனாம் இயேசுவை எம் இல்லத்திலும் உள்ளத்திலும் அன்புடன் வரவேற்போம். ஆதியிலே இருந்த வாக்கு இறை தந்தையின் திட்டமதில் ஜோதியாய் ஒளிர்ந்து பெத்லகேம் நகரில் மந்தைகள் வாழும் இல்லமதில் நீதியின் தளிராய் மகிமையின் ஒளியாய் ஞானம் நிறைந்த அரசரும் அடிபணிந்து வணங்கும் தெய்வமாய் மறிமடியில் தவழ்ந்த பாலகனாம் இயேசுவை அரசர் போல வரவேற்போம் எம் இல்லத்தில் உள்ளத்தில். போதையெனும் பாவனையாலும் அழிவை தரும் கலை கலாச்சார மோகத்தினாலும் தங்கள் வாழ்க்கையை இழந்து இதயமதை பால்படுத்தும் இளைஞர் சமுதாயம் இளம் தளிராய் துளிர்த்து நல்நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக முளைத்து நற்பயனை கொடுப்பதற்காய் மண்ணிலே உதித்த இயேசு பாலனை அன்போடு வரவேற்போம் எம் உள்ளத்தில் இல்லத்தில். இறைமகன் கிறிஸ்துவின் வருகையையும் பிறப்பையும் அர்த்தமுடையதாக அமைய வேண்டுமெனில் ஆடம்பர நிகழ்வுகளை கேளிக்கை வினோதங்களை புத்தாடிகளை புறம் தள்ளி வைத்துவிட்டு வாழ வழி தெரியாது பஞ்சம் பசி பட்டினி நோய் நொடிகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழைகள் அநாதைகள் பக்கம் எங்கள் பார்வையை திருப்புவோம். உன்னதத்திலே இறைவனுக்கு மகிமையும் நல் மனதோர்க்கு நல் அமைதியும் உண்டாக வேண்டுமெனில் ஒரு குலைந்து உலக மாயகளில் சிக்கிவிடாமல் எம் வாழ்வில் ஒளியாக வழியாக இம்மண்ணில் உதித்த பாலகனாம் இயேசுவை இறை சித்தத்தின் வழியில் எம் உள்ளத்திலும் இல்லத்திலும் அன்போடு வரவேற்போம். கவியின் இறுதியிலே தொட்டாலே தீட்டாகும் மங்கையவள் நம்பிக்கையோடு இயேசுவின் ஆடுதனை தொட்டு சுகம் பெற்றது போல இன்னும் அகில உலகத்தையே அதிர வைத்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா என்கின்ற கொடிய நோயிலிருந்து உமது சாயலாக படைக்கப்பட்ட அனைத்து மக்களையும் பாதுகாக்க இந்நன்னாளில் வரம் கேட்டு பாசத்துடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.